விரிவான கவனத்திற்கு. வண்டி எண் 2605 சென்னை எழும்பூரில் இருந்து. Welcome to the next episode of the Mindvoice podcast. இந்த வாட்டி வந்து we have a very very interesting topic for you. இந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு we have a very esteemed over achieving panel. First we'll start off with Meera Chitrapavai. இவங்க வந்து she's the head of the social media team in Fully Filmy. So வேற ஏதாவது சொல்லுமாங்க பத்தி? She's உங்களுக்கு தெரியும் மீரா பத்தி. And this is Ashwin. He is the head of the video team and he manages the business in Fully Filmy. Ronak is the creative head and one of the founders of Fully Filmy. So neenga vandu avaroda work nareya Twitter la follow pannunga. Okay. Godfather. Nick Gautam, he is working with Vignesh Shivan now. So illa adha pannitiruka adhan pannirukken appadi dhaan irukken அப்படி தான் ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பாட்காஸ்ட்ல என்ன டாபிக்னா வாட் ஆர் ஆர் காலேஜ் டேஸ் லைக். ஸோ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் வாட் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வர் லைக் காலேஜ் போய் சேரும்போது நிறைய பேர் பில்டப் கொடுப்பாங்கல்ல, ஏ காலேஜ்குள்ளே போனோடனே நாலு பேர் தம் அடிச்சுட்டு ரேகிங் பண்ணுவாங்கடா. மீரா போனது எம்ஓபி, ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன். வை கேர்ள்ஸ் காலேஜ் எங்களுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன். உள்ள போய் தம் அடிக்கதான் சென்னையிலே பெஸ்ட் சாம்பார் சாதம் 20 ரூபீஸ்க்கு ஒரு சின்ன ராஜமூலி டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த கடை. அந்த அப்படியே ஃபுல்லா ஈ கொசு டைகர் லயன்லாம் வெளில வரும் அந்த கடையில இருந்து. சோ ஆல் ஷவுட் அவுட் டு ஆல் தி லாயலா பீப்ஸ். ஸ்பீக்கிங் ஆஃப் லாயலா, எனக்கு லாயலா தான் ஜாயின் பண்ண வந்தது, விஸ்காம் பண்ண வந்தது. பட் பை மிஸ்டேக் எனக்கு அந்த எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் இதுல வாட் இஸ் தட் கால்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ரேங்க் கிடைச்சிருச்சு. அதனால I had to join. Mom forced me, so I couldn't do anything. But then after 6 months, I wanted to drop out because first 6 months were like horrible. Like no one spoke Tamil also in my class. English also didn't speak. I don't know what they spoke. So mostly all North Indians, mostly Bihar, அப்புறம் ஆந்திரால இருந்தாங்க. So that communication gap was there. So I didn't really gel with anyone that time. So I didn't go to college much. பெருசா லைஃப்னு சொல்ல முடியாது. காலேஜ் 2 வருஷம் போனேன், தேர்ட் இயர் போவே இல்லை. போன 2 வருஷத்துல ஃபர்ஸ்ட் செம் அவுட்டு, செகண்ட் செம் போ அவுட் பிகாஸ் ஆஃப் அட்டெண்டன்ஸ் இஷ்யூ. அங்கே அட்டெண்டன்ஸ் ஸ்ட்ரிக்ட். நான் எங்க பாதி நேரத்து இடத்துல தான் சுத்திட்டு இருந்தேன். காலேஜ்ல எப்பவுமே இந்த ஒரு ஐகானிக் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் வாழ்க்கையிலே அந்த ஒரு ஃப்ரெண்டை மட்டும் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட் யாராச்சும் யாரு யாரு என்ன சொல்லி ஆகணும். அஸ்வின் சொல்லிட்டு இருக்கிறதுலே எல்லாரும் கிழிப்பான், சம வாய் எல்லாரையும் போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பான். பட் இஸ் 4'9" 4'8" அவ்வளோட்டு தான் இருப்பான். அவன் எழுதுறது அவன் பேசுறது எல்லாமே ஜஸ்ட் இன்சல்ட்டிவ் புட்டிடும். கொஞ்சம் ராணுக்கு நம்மளை பண்ணுவார்ல ஆஃபீஸில் இருக்கும்போது, அந்த மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து வாஸ் நாட் ஒன் ஃப்ரெண்ட், என்னோட குரூப் ஒரு 8 பேர் இருந்தோம். ஆரம்பிச்சப்ப எப்படின்னா எல்லாருமே வந்து அதான் அந்த கிளாஸ்லயே ரொம்ப இன்னோசென்ட் இந்த பொண்ணுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கொடுத்துருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நாங்க 8 பேர், 2 ரோ, 4 4. ஓகே, அப்போது எல்லாத்துலயுமே படிப்போம், நல்லா படிப்போம். செகண்ட் இயர் வந்து அந்த முதல் நாள் மட்டும் சீக்கிரமா வந்து ஹாஸ்டல் ரொம்ப கிட்ட இருந்துச்சு, சீக்கிரமா வந்து பின்னாடி பெஞ்ச் ஆக்கியபை பண்ணா. சோ 2 வருஷம் பேக் பெஞ்சஸ் தான் படிப்போம். இட் இஸ் கூல் பிகாஸ் எல்லாரும் ஏற்கனவே வந்து டிசைட் பண்ணி இருந்தது. சோ வி வெண்ட் பேக் வீல்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஸ்டீரியோடைப் பேக் பெஞ்சஸ் கிடையாது, நல்லா படிப்போம், ஆனால் செம்ம ஜாலியாக இருக்கும். 8 பேர் சென்னை ஃபார் மீ.
And only 8 to 1 college. So you had like the entire day in your hand. Literally, 8 manik vandhu thoonga aarambichirum. Benz la adhe thoonamna. Oru 11 manika mulippu varum. Oru rendu class attend panna college mudinjirum. Vella vandralam. Appuram adha life start aagum. Sama jolly irukku. Ah, in class la avan per solla varumilla seriya. Admission time pombodhu romba paavama irundhan. So avanga appa amma kuda la vandhu na lunch saapidum pombodhu, hey bro, indha mari admission form la kuduttaanga appdin solli sama friends a palagittu romba nalla per 24 years avanga kana. First year serumbodhu. ஸோ அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். ஒரு நாள் வீட்டுக்கு ஸ்லீப் ஓவர் வந்திருந்தான் சரியா. ஸோ நான் ஜாலியாக உட்காந்து ஸ்லீப் ஓவரில் அவன் லைஃப் பற்றி பேசிட்டு இருந்தேன். அவன் வந்து உட்காந்து மச்சா ஆக்சுவலாக நான் உன்கிட்ட உன்கிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டேன்டா. அது என்னடா இல்லை இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படின்னு சொன்னேன்னா அப்போவே ஃபோன் எடுத்துட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டு அதாவது மச்சா விற்கிற வைக்கிறா இருக்கேன் உடனே வீட்டுக்கு வரலாம் உடனே வீட்டுக்கு வரலாம். இந்த மாதிரி அப்பேர்லி அவன் ஊரில் ஹி வாஸ் லைக் ஒன் மாஸ் கை ட்ரக்ஸ்லாம் பண்ணி ஹி வாஸ் அரெஸ்ட் ஃபார் கன் பொசஷன். அண்ட் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தீடி டெய்லி அவன் காலேஜுக்கு போய் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சது பெரிய விஷயம் ஆகி அதுக்கப்புறம் எப்படின்னா காலேஜ்ல இந்த ப்ரொஃபஸர்ஸ் போல் தட் கேர்ள் பேக்ஸ் அந்த பையன் வந்திருக்கான் அவன் கலந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை விளையாடு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பட் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி. ஸோ யோசிச்சு பாருங்க லிட்டரலா பாஷா ரிவீல் பண்ற சீன் மாதிரி எங்க வீட்டுல எப்படி உட்காந்துட்டு இருக்கேன் பெட்ல உட்காந்து ஜாலியா சொல்லிருக்கான் பாவமா தானா வந்த காலேஜுக்கு அந்த ஒரு கேரக்டர் அவன் ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்புறம் ஹி ட்ராப்ட் அவுட். அதுக்கப்புறம் நோபடி நோஸ் வேர் இஸ் ஐ ஹவ் நோ ஐடியா வேர் இஸ். காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கொடைக்கானல் மட்டும் போயிருந்தோம் ஒரு காலேஜ் ட்ரிப் மாதிரி கொடைக்கானல் போயிருந்தோம். அப்போ மட்டும் காலேஜ் செட் செட் நான் கிட்ட தான்டா இருக்கேன் அதை வரேன்டா அப்படின்னு சொல்லி அவன் வரல. ஸோ அது மட்டும் அந்த கேரக்டரை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். மச்சா நீ இதை பார்த்துட்டு இருந்தேன்னா டெக்ஸ்ட் பண்ணு நீ இருக்கியா இல்லையா ஆனால் பர்த்டேக்கு ஒன்று டெக்ஸ்ட் பண்ணோம் எல்லாரோட பர்த்டேக்கும் கரெக்டாக அவன் டெக்ஸ்ட் பண்ணோம். ஸோ அவன் வந்து அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் தெரியும்ல அவன் வந்து கன் வச்ச பேடாஸ் நீங்கள் பேக் பெஞ்ச் பிடிச்ச பேடாஸ் அதுதான் பேடாஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அது லைக் மோஸ்ட் பீப்புள் வில் பி இன் தி பேக் கேட் ஒன்லி தம் வாங்குறது இல்லை ஆந்திரா மீல் சாப்பிடுறது இல்லை அதான் பிரியாணி லைக் எவ்ரி லைக் தில் ஜஸ்ட் பி தேர் ஒன்லி. அப்புறம் அந்த பேக் கேட்ல தான் மெயின்லி இந்த அட்மிஷன் டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்கும். லைக் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தில் பிகம் பீப்புள் ஹூ கெட் அட்மிஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் போட்டால அதுல கொலைலாம் நடந்திருக்கு ஒரு பிஹாரிஸ் வர்சஸ் நார்த் ஈஸ்ட் பீப்புள் அதுக்கப்புறம் லாட் கேங் வார்லாம் நடக்கும் அதனால அதான். ஸோ பேக் கேட் இஸ் லைக் இட்ஸ் மோஸ்ட்லி குட் ஒன்லி பட் தென் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கூட நடக்கும். லாயலாலாம் மூணு விஷயங்கள் எவ்ரி லாயலாக பீ பீப்புள் கனெக்ட் அட்லீஸ்ட் இதில் ஒன்று எலெக்ஷன் எலெக்ஷன் அனௌன்ஸ் எலெக்ட் அப்படின்னு சொன்னாலே கேன்டீன் போகிற லைக் கேங்கில் ஒரு அஞ்சு குரூப் இருப்பாங்க அந்த அஞ்சு குரூப்பில் நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒரு ஒன் ஹவர் எடுக்கும் அந்த குரூப் தாண்டி போகிறதுக்கு. ப்ரோ வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வீடியோலாம் பார்ப்பேன் நல்லா பண்ணுறீங்க சூப்பராக பண்ணுறீங்க நல்லா பேசுவாங்க ஃபுல் என்கொயரி ரேஷன் கார்டு இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கேட்டு நம்ம அண்ணன் தான் நம்ம ஃப்ரெண்டு எலெக்ஷன் வருது இல்ல அதே கொஞ்சம் பார்த்து இந்த அள்ளுக்கைங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு போஸ்ட் கிடைக்கும் நினைச்சிட்டு வருவாங்கல்ல அவங்க அண்ணன் தான் பார்த்து பண்ணிடுங்க அப்படின்னு. அப்போ வந்து நான் கல்ச்சர்ஸ் எல்லாம் பண்றேன் சோ சில பேர் எனக்கு தெரியும் லைக் சோ நான் நிறைய பேர் கிட்ட பேசுவாங்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு கூப்பிட்டு அதுவும் எப்படி 8 மணிக்கு வருவாங்க ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் தான் 1 மணிக்கு தான் காலேஜ் ஆரம்பிக்கும் 8 மணிக்கு வந்துட்டு மார்னிங் பேட்ச் பசங்க கிட்ட பேசிட்டு 8 o'clock அப்புறம் எல்லாரும் குட்டீஸ் கூட்டு போய் தம் வாங்கி கொடுத்து செட்டில் கொண்டு போவாங்க. செகண்ட் விஷயம் இஸ் குட்டீஸ் எவ்ரி லாயலைட். இப்போ சென்னையில ஒரு மினி ஊட்டி இருக்கும் சரியா நீங்க ஸ்டர்லிங் ரோட்ல இப்படி வந்து சொல்ற குட்டீஸ் தான் ஸ்டர்லிங் ரோட்ல நீங்க ஃப்ரம் லாயரா நேரா வந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு ஊட்டி மாதிரி ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கும் சச்சினோட சச்சின் படம் கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும் சரியா. அப்படியே அந்த புகையெல்லாம் இப்படி ஓபன் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்கதான் லாயலாவே இருக்கும் சரியா தம்மு அடிச்சு ஜாலியா பண்ண. அதுக்கு பக்கம் அப்பர் கிருஷ்ணன் ஒரு ரோடு இருக்கும் அந்த ரோட்ல தான் இல்லீகல் ஸ்டெஃப் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் அதுக்கு பக்கத்து ரோட்ல தான் தம் உள்ள போயினா லிட்டரலி எவ்ரி லாயலைட் வில் நோ குட்டீஸ் ஏன்னா அங்கதான் உட்காந்து தம்மு அரட்டடிக்கிறது எலெக்ஷன் எக்ஸாம் எல்லாமே அங்கதான் டிஸ்கஷன் நடக்கும். ஸோ செகண்ட் குட்டீஸ். மூணாவது வந்து அட்டெண்டன்ஸ். முன்னாடி இருந்தவங்களுக்கு 60% அட்டெண்டன்ஸ் 80 கீழே வந்தால் நீங்கள் ஃபைன் கட்டி தப்பிச்சிடலாம். எங்களுக்கு வந்து 80% தான் அட்டெண்டன்ஸே அது கீழே போனால் பேப்பர் கட்.
So the worst thing is ERP அண்ணன கரெக்ட் பண்றது இந்த அட்டெண்டன்ஸ் ERP னா அந்த தே அப்டேட் அட்டெண்டன்ஸ் ஆன்லைன் எங்க வந்து அட்டெண்டன்ஸ் ஆன்லைன்ல செக் பண்ணலாம் நாங்க அந்த மாதிரி ஹைஃபை ஆன காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாய்டா காலேஜ் அட்மிஷன்ஸ் அப்ளை நவ சோ எங்க காலேஜ்ல நம்ம தான் இன்டர்நெட் கண்டுபிடிச்சோம் ப்ரோ ஓடி எம்எல் எங்க உள்ள அட்டெண்டன்ஸ் வந்து 18ல கூட ஓடி இல்ல எம்எல் வச்சு தேத்திடலாம் ஓடி கூட குடுக்க பண்ணீங்க நிஜமா இஃப் ஷோ தம் வீடியோ ஃபுட்டேஜ் வைஸ் பிரின்சிபலே நீ கூட்டு போய் கல்சர்ஸ் நிக்க வச்சாலும் நோ நோ திஸ் பாய் ஐ டோன்ட் நோ கிவ் ஓடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் சரியா எம்எல் இன்னொன்னு நீங்க உங்களோட பணத்தை கொண்டு வந்து என் பையன் செத்துட்டாங்க அப்சா இட் இஸ் அ ஃபேக் எம்எல் ஐ கேனாட் கிவ் அ ஃபார் திஸ் அப்படின்னு சொல்றாங்க கேர்ள்ஸ் போனாலே நாங்க வந்து பெர்மிஷன் கேட்போம் ஓவேஷன் சார் ஓவேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நீ என்ன கேர்ள் போய் சார் ஓவேஷன்ஸ் அம்மா ஓவேஷன்ஸ் எம்எல் சிஎல் எல்லாம் எல்லாம் எடுத்து கொண்டு கிளம்பு அப்படின்னு அனுப்பிடுவாங்க but the inequality from school college was like really high always always school school you didn't have to do much ஆனா காலேஜ்ல லைக் அந்த அரியர்லாம் இருக்கும்ல அரியர்லாம் லைக் ஐ ஹேட் ஒன்லி ஒன் அரியர் இன் மை என்டையர் காலேஜ் guess what டிசைன்ல இன்ஜினியரிங் டிராயிங் அதுல ஃபெயில் ஆயிருக்க கூடாதுன்னா பட் தேர்ஸ் அ ரீசன் என்கிட்ட அட்டெண்டன்ஸ் இல்ல ஆப்வியஸ்லி அதுக்கு ரெண்டு நாள் ப்ராக்ஸி போடல அதனால என்னோட சப்மிஷன் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சார் இது சார் ரெண்டு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணுங்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ கிளாஸுக்கு வர மாட்டே நான் இதுல மார்க் வர போடணுமா த்ரூ இட் ஓவர் டு தி சார்ட் ஹி டுக் தி சார்ட் அண்ட் த்ரூ இட் ஓகே சரி ஓகே போகணும் இல்ல நான் போய் அப்படியே உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் அந்த சைடு கொஞ்சம் பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே நடந்து வருது நான் சரி ஓகே நான் இப்படி பார்த்திருந்தேன் என்ன நடக்குதுன்னு ஐ குட் ஆல்மோஸ்ட் கெஸ் போயிட்டு சி ரெண்டு ஐ திங்க் டூ வேர்ட்ஸ் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் ஐ நோ தட் ஒன் ப்ரொஃபெசர் இன் யோர் காலேஜ் தட் யூ ரிமெம்பர் ஒன் குட் ஒன் பேட் ரிப்போ because inspiring professor sir okay anything inspiring professor gautam because my actually was legendary avaru mari yaarume irukka mattara avaru ana is lighta konja bind type he is he taught us all things like wisdom students ku tvp na subject irukum so adula da we I learned the more sorry television productions guys television production tvp yeah so adula da adhigama na kattupom we can watch films we can write about film script la anga da irupom at the same time there was another professor who had newly joined avaru vandu konja young professor ah so avaru vandu he tried to mingle with the youth avaru vandu go reaker vaangirko avaru vandu biker avara irpaaru kandipa adu paapaaru ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணிட்டு நீங்க எப்பவுமே கிளாஸ்க்கு வெளிய இருக்க நீங்க எல்லாம் உட்படவே மாட்டீங்க நீ பாரு நான் சாவ விடுறேன் நீ செத்து போயிடுவேன் அவ்வளவு சாப்பிட மாட்டேன் க்ளோஸ் டு தட் நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன் அப்படின்னு எங்களுக்கு சம சீனியரா ஏசி ரஞ்சித் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஓகே ஏசி ரஞ்சித் Yeah, I think that's how you pronounce it. He's at Ranjit. Ranjit sir, basically. எல்லாரும் ரஞ்சித் சார் வந்து வெறும் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம எல்லாரும் கேட்பாங்க அந்த சார் உங்களுக்கு மட்டும் தான் எடுப்பாரா வேற என்ன சப்ஜெக்ட் They didn't know what he was teaching, but he was teaching us fine. This thin old guy yes, in the photography but, exhibition. Yes, yes. Summer. கிளாஸ்ல வந்து அவர் சொல்லி கொடுத்த சப்ஜெக்ட விட ஒரு நாள் வந்து ஓகே இன்னைக்கு சப்ஜெக்ட் இல்ல கொஞ்சம் என்னது வாழ்க்கைய படிப்போம்ன்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவார் அப்படியே எல்லாரும் நிஜமா அவர் மேலதான் எனக்கு ஸ்கூல்ல எல்லாம் ஜிவிஎம் ஃபீல் வாய்ப்பு கிடைக்குதோ தே வில் டேக் ரிவெஞ்ச் லைக்
ஃபோன் யூஸ் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் டே வந்து வேற இடத்துல தான் நடக்கணும், எங்ககிட்ட கிரவுண்ட் இல்லை. ஓகே, அங்கே வந்து ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணலாம் லைக் எமர்ஜென்சிக்காக அப்படின்னு சொல்லி கால் பண்ணி டிரைவர் வரணும் என் ஃப்ரெண்டுக்கு. பேசிட்டே இருந்தோம், வாட் ஆர் யூ வை யூஸிங் யுவர் ஃபோன் அப்படி இப்படின்னா, இல்லை மேம் கொஞ்சம் பொலைட்டாக கேளுங்க என்னன்னு நான் என்னோட, நீ ஏன் நான் பொலைட்டாக பேசுமா இல்லையான்னு பேசுற, உன் ஐடி கார்டு எடு, ஐடி கார்டு ஐடி கார்டு மேம். இல்லை மேம் நான் என்னோட இது, ஏ நீ அதெல்லாம் பேசக்கூடாது, என்ன என் முன்னாடி கையெல்லாம் தூக்குறேன் நான் சொன்னேன். மேம் நீங்கள் யூஆர் ட்ரைனிங் அஸ் டு பி, அங்கே தான் ஒரு ஏவி போடுவாங்க, எம்ஓபி ட்ரெயின்ஸ் த விமன் டு பி எம்பவர்டு. ஓகே, ஹியர் தேர் இஸ் ஒன் டீச்சர் ஹூ இஸ் ஆஸ்கிங் மீ வை ஆர் யூ லிஃப்டிங் யுவர் ஹேண்ட் வைல் டாக்கிங், தென் ஹவ் வில் ஐ டாக். ஒரு பிரச்சனை இல்ல, இதுக்கு கை ஓங்கி பேசாத, மறைக்காத, ஆல் கல்ச்சர். ஐ செட் தி சேம் திங், இப்போதான் ஏவில போட்டீங்க, எம்ஓபி வந்து வேற மாதிரி பொண்ணுங்கள தான் வந்து ட்ரெயின் பண்ணுங்க, நீங்க இப்படி பேசினா நீ ரொம்ப பேசுற, ஐ டாக் டு மஞ்சு லாஸ்ட் னு சொல்லி புதுசு வாங்கிக்கலாம், என்ன யாருக்கு தெரிய போகுதுன்னு ஹெச்ஓடி கூப்பிட்டு, நோ யூ கான்ட் டூ தட், ஏற்கனவே இந்த இந்த டிபார்ட்மெண்ட் மேல நிறைய இது இருக்கு, பிளாக் மார்க் இருக்கு, நீயும் இப்படி பண்ணாத, கோ டெல் அப்பாலஜைஸ் அண்ட் கெட் யுவர் ஐடி கார்டு பேக். ஐ ஹேட் டு கோ, ஐ ஹேட் டு சே சாரி அண்ட் கெட் பேக். ஏன்னா நியூஸ் போயிடுச்சு, நான் போய் லாஸ்ட் னு கொடுத்தாலும் எனக்கு ஐடி கார்டு கொடுக்க மாட்டாங்க, வித்வுட் ஐடி கார்டு ஐ கான்ட் ரைட் மை எக்ஸாம். தெரியல, ஈஸியா ஐடி கார்டு போட்டோஷாப்ல செய்யானே பண்ணிடலாம். டிஸ்க்ளைமர், ஹிந்தி வந்து சுட்டு போட்டாலும் வராது. ஸோ இது வந்து ஹிந்தி எக்ஸாம், ஹிந்தி எக்ஸாம் முன்னாடி நடந்த ஒரு கதை. ஸோ எப்பவுமே ஹிந்தி எக்ஸாம் ஹிந்தி எனக்கு படிக்க வராது. ஒரு நாளைக்கு ஒரு பையன் எனக்கு எக்ஸாம்ல ஃபுல் பேப்பர் காமிச்சாங்க, ஆனால் நான் பாஸ் பண்ண முடியல, எனக்கு படிக்க முடியல, வேணையே போட்டுருந்தேன் சரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எக்ஸாம் முன்னாடி நான் எப்பவுமே ஏதாவது அவங்கள பேச சொல்லுவேன். ஸோ கேட்டு ஏதாவது ஒரு மைண்ட் ஏதாவது வார்த்தை ஒட்டிக்கிச்சுன்னா அப்படியே இங்கிலீஷ்ல இது அங்கங்கே ஒரு ஹிந்தி வார்த்தை பிளேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். என்னமோ ஒரு பையன் காமெடியாக சொன்னால் இந்த பின்னாடி மூவ் பண்ணால் சம்மர் ட்ரிப் டூ ஓவமே சரியா. ஸோ நான் வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் டிபார்ட்மெண்ட் அவே ஃப்ரம் ஆல் தி அதர் டிபார்ட்மெண்ட், ஸோ எங்களுக்கு மற்ற ப்ரொஃபஸர்ஸ் அவ்வளோவா தெரியாது. ஸோ ட்ரிப் பண்ணி சாரி சார் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கேன், திரும்பி பார்த்தா அவர் இப்படியே பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு வந்து சாரி ஐ டென்ட் டூ இட் ஆன் பர்பஸ், இட் வாஸ் மிஸ்டேக். ஸோ ஹிந்தி டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு பையன் வந்து ப்ரோ வைஸ் பிரின்சிபல் அப்படின்னு அப்படியே லைட் ஓகே காலில் எடுத்து ரெடி ஆகிட்டேன் போய் அவர் இல்லை சார் ஐ டென்ட் டூ பர்பஸ் லாயோ வந்து சார் லாயோ ஃபுல் லாயில் காரிடோர்ஸ் தெரியும்ல லாங் காரிடோர்ஸ் அப்படி நின்று சார் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காரு சார் ஐ டென்ட் டூ லாயோ ஆஃப் தி ஹையஸ்ட் ஆர்டர் அப்படின்னு நான் வந்து ப்ரோ லைக் வேட் வாட்ஸ் ஹேப்பனிங் பிராங்க் அதுக்காச்சும் பார்த்துட்டு ஹிடன் கேமரா இருக்கா சன் மியூசிக்ல இருந்து அந்தாலும் பார்த்துட்டு நான் வந்து சார் சாரி சார் கிவ் யூ ஐடி கார்டு சார் ஐ வில் நாட் கிவ் யூ ஐடி கார்டு ஐ ஹட் நாட் டூ அட் பர்பஸ் வாட்ச் டிபார்ட்மெண்ட் நம்பர் 14VC 114 ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் வந்து சரி ஓகே ஜாரு ஹிந்தி சார் எழுதிட்டு இருக்கேன் சரி அப்பதான் அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே வருது ஹிந்தி நம்ம எழுதிட்டு இருக்கேன் 14 அந்த ஃபுல் லாயலா காலேஜ்ல ஸ்பீக்கர்ல ஃபுல் மெயின் பிளாக் 14VC 114 கிஷன் எஸ் ப்ளீஸ் கம் டு வைஸ் பிரின்சிபல் ஆஃபீஸ் புரிஞ்சிருச்சு ஓகே இதுவே ஹிந்தி எக்ஸாம் அவுட் தான் இது ரொம்பவும் வேர்ஸ்ட் அவுட் அப்படின்னு அப்போயே போகும்போதே நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இப்படி தான் போனேன் சரி அழுவணும் அழுவணும் அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் போட்டு உள்ள போனோடனே கதவை திறந்து அவர் வந்து யூ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இல்லை அவர் எப்படி லயர்னு கதை சார் யூ ஆஸ் பிஸ்காம் டிபார்ட்மெண்ட் பெஸ்ட் டாப்பர் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து இல்லை இல்லை சும்மா அடிச்சு விட்டேன் அவர் வந்து ஷாக் ஆகி ஐயோ பா ஸோ சாரிப்பா ஐ டென்ட் மீன் லைக் தட் ஐடி கார்டுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க போகிறதுக்குள்ள எக்ஸாமே முடிஞ்சிருச்சாங்க சேட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த ஐடி கார்டு மேட்டர் நீங்க என்ன நீங்க வந்து உங்க வீட்டில் தப்பு பண்ணா கூட உங்களுக்கு ஃபோன் கால் வரும் அலோகேஷன் கிமி ஐடி கார்டு சம்மந்தமே இல்லை ஏன்னா எங்களுக்கு வந்து ஐடி கார்டு அட்டன் ஒரு டாங்கல் இருக்கும் ஸோ ஐடி கார்டு டேப் பண்ணால் தான் எங்களுக்கு அட்டன்டன்ஸ் ஸோ எவ்வளோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போனோம் அதாவது மெயின் கேட்லேருந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு 2 minutes வாக் இருக்கும் அந்த 2 minutes வாக்கில் அட்லீஸ்ட் ஒரு 20 minutes உங்கள் ஐடி கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் திஸ் மேட்டர் எவ்ரிபடி இன் லாயலா வேணும் நீட்டா மேம்னு ஒருத்தங்க இருந்தாங்க ஷி வாஸ் த வைஸ் பிரின்சிபல் ஓகே எங்க போன்ல எங்க ஸ்கூல் காலேஜ்ல விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேமரா போன்ஸ் நாட் அலவுட் யூ கேன் ஹேவ் பேசிக் போன் யூ கேன் ஹேவ் அ டிஎஸ்எல்ஆர் பட் கேமரா போன் நாட் அலவுட் ரெண்டுத்தையும் சேர்த்து நாங்கள் அலவ் பண்ணுவோம் தனித்தனியாக அலவ் பண்ணுவோம் நீட்டா மேம் வில் நாட் லுக் அட் யுவர் ஃபேஸ் she literally look at your crotch only and walk phone pata kekka mata phone apdi kai pottu eduthu poiruva illa satyama 3500 rupees fine okay unga phone oda cost 1000 rupees nda kuda paravala 3500 rupees fine you can leave it with them illa adu degree thara matanga adha degree holding is the trademark nee enna idhe mari enakku like school la na idhu use pannuva ipod like chinna ipod irukum copy adikkuradhu cool boy adu enna na தெரியாது
ட்ரை பண்ணேன். ஸோ ஆனால் அந்த பவுச் முடியல, ஏன்னா இப்படி இருக்கு காலேஜ், அந்த லேப் கம்ப்யூட்டர் லேப் இது எக்ஸாம் எழுதுவோம்ல, ப்ரோக்ராம்ஸ் எழுதணும், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுதணும், அதுக்கப்புறம் அது அவுட்புட் இது கம்ப்யூட்டர்ல போட்டு அவுட்புட் எடுக்கணும். ஸோ அது எங்கே வைக்கணும்னு தெரியல. ஸோ நான் இங்கே வச்சுட்டேன். ஓகே காட் பிட்வீன் மை லெக்ஸ், சரி இது ஒர்க் அவுட் ஆகும், ஓகே ஃபைன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டீச்சர்ஸ் நான் பார்த்துருந்தேன், இந்த சைடு ஃபுல் கிளாஸ். ஸோ எவ்ரி டீச்சர் வாஸ் பாசிங் பை, ஐ டென்ட் ரியலைஸ் நான் கீழே கீழே பார்த்துட்டு இருக்கேன்னு அவங்க தெரிஞ்சு போச்சு. சடனாக பார்த்தா ஒரு கை அப்படியே இங்கே வந்து நான் அவ்வளோதான். அப்போ like I didn't know which what to be embarrassed about, topping somebody for you. Like on the point per reason adukla ennoda HOD varthar, he was the HOD of my department. Edho randoma or naal college mass bunk panta aniki na mass bunk poyila ronak vidla thungittu irundha. So andha maari or naal college mass bunk panta enak theriyad, nee dhaan solli enna pidichu vachitan, un nee dhaan reason me en samagam undu sir na indha pakkame varala neenga enna pidichu marla pesna iluthu vachi arthuva. He literally said that. HOD of the... HOD Abhishek. So, it was too... like, students and the mari pesna, okay. Or professor and the marla solta no ne, enak thirupi samaya ko vandich. Na sir, ilthu vecha arthro and la solringa, parchor dan ninga, ipudla pesa. And the madhila ketta gali. JPR colleges, this was very, very famous. They always used to be people who used to mistreat students. ana anga nejama adichiruvaan solla mama adi like manhandling adichi gaali pandrathu and the boys girls pesnaanga nanga JPR college la gaali like they on the like I feel the society la iruka stigma ve is because of JPR. That was neenga saaram engineering mark kudada saaram and the vishayam la vella vandha avanga la going la sonnadha romba anga guys can we just have a moment of silence for saaram students paavanga neenga la man JPR the thing is JPR பத்தி சொல்றதுக்கு people used to be very very scared because he was a huge figure in my life. ஏற்கனவே மீடியால வந்து டாமினேஷன் அதிகம். சோ நீ படிக்கிற டைம்ல கூட வந்து ஒரு ப்ராஜெக்ட்னா கூட யூ கான் ஹெட் தட் ப்ராஜெக்ட். அதுல ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து நீ வந்து அல்ல கையில இருக்கும் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு இப்படி இப்படி திறப்பாங்க, இப்படி திறப்பாங்க, அதுக்கு மேல இப்படி எல்லாம் திறக்கும், அப்படியே ஸ்கெச் பண் பெயிண்ட் பெயிண்ட் எல்லாம் போயிட்டு வரும். பாய்ஸ் மச்சா பென்சில் இருக்கா, ஷார்பர் இருக்கா, ஸ்கேல் இருக்கா அவங்ககிட்ட? ஸ்கேல் கூட என்ன பென்சில் ஷார்ப்னா இருக்காது, அதை உடச்சு ரெண்டு பென்சிலா யூஸ் பண்ணுவோம், ஸ்கேலை உடச்சு ரெண்டு ஸ்கேலா யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி I think like girls viscom la some like overachievers in class la irukku ellam same here. The women are the overachievers in my class. Avanga kuda compete pandrathu evlo kashtama irukna, they won't give you attention or help panni edhavadhu na vela dhaan first appdi solla avanga paattu pandu poite irupanga. And these professors always have a soft corner towards women because they avanga dhaan innum class la innum participatory ah irupanga. They are the ones who are always attentive in class. ஒரு காலேஜ்ல எப்பவுமே லாயலாவே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க சரியா. They will decide தித்ராஜும் இருக்காங்க, ஒன் மோர் காலேஜ் நாட் அலோவ் லாயலா. லாயலா வந்து லாயலா வந்தாலே லாயலாவா எஸ்ஆர் மாங்க அப்படின்னு சரணா ஸ்டோர்ஸ் தமனா ஸ்டோர்ஸ் மாங்க. ஸோ நாங்க டிசைட் பண்ணோம், கல்ச்சுரல் மோஸ்டா நான் தான் லைக் இது பண்ணிருக்கேன். ஸோ டிசைட் பண்ணிட்டோம், இறக்குறோம், தட் கல்ச்சுரல் சொல்லிட்டு அப்போதான் உடனே நீ பி காமா நீ வா. நம்ம யூஸ்வலா எப்படின்னா ஒவேஷன்ஸ் நடக்கும், லைக் அட்ஸ் வெரி பிக் திங் லாயலா குள்ள இன்டர் டிபார்ட்மெண்ட். So whichever team wins one event, that team will get to go outside. So that's like an understood thing. But இங்க வந்து JKM சொன்னே அப்படியே ஒரு cross mixed team, விஸ்காமியும் பிகாம், யூஸ்வலி விஸ்காம் பிகாம் only two departments win.
விஸ்காம் பிகாம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் சும்மா விட்டு இருக்கேமா உன்னையும் கூட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அதனால வந்து உனக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு உங்களுக்கு ரிஜெக்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு ரிஜெக்ட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓகே சார் விஸ்காம் விஸ்காம் சீட் பண்ணிச்சு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ்க்கு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு சி பிளஸ் பிளஸ்ல ஹாய் கூட எழுதுறேன் அது கூட காப்பி அதுல ரெண்டு எரர் வேற வரும் அப்படின்னா கரெக்டா டி நகர் போயிருவாங்க ஏன்னா அங்கதான் வாங்கிக்கலாம் ப்ராஜெக்ட் சோ லைன்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு சில பேர் அந்த எம்என்சி எல்லாம் போயிடுவாங்க டிசிஎஸ் சிடிஎஸ் இந்த மாதிரி கம்பெனி ஆர் லைக் பிக் கம்பெனிஸ் குட் காலேஜஸ் எல்லாம் படிச்சா எஸ்விசி இந்த மாதிரி படிச்சா டீசென்டா எல்லாம் கிடைக்கும் மத்தபடி இந்த ஒரு வேலையும் கிடைக்காதவங்கலாம் ரிட்டர்ன் ப்ரொஃபஸர் ஆகணும் அதே காலேஜ்ல சோ அவங்க தான் தே வில் டீச் பிகாஸ் தே ஹேவ் சோ மச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாட் டூயிங் எனிதிங் இன் லைஃப் மாவா 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 அந்த மாதிரி தட் இஸ் நாட் எ ஜோக் அந்த மாவா பிரேமம் ரெஃபரன்ஸ் இஸ் லிட்டரலி அந்த மாதிரி தான் இருக்கும் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இன்னொரு கேட்டகரி வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது கொஞ்சோண்டு மேட்டர் தெரியும் ஆனா அவ்வளவு தெரியாது அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் சொல்லி கொடுக்கறதுலாம் போய் சேர்ந்தோம் சோ எவ்ரி இயர் ஃபைனல் இயர் சொல்லி கொடுப்பாங்களா என்ன இல்ல இவ்ளோ ஒரு 5000 3000 ஆ 5000 பே பண்ணோம் அது பிரசன்டேஷன் வித் ஏதோ கொடுத்துருவாங்க திருடி இருப்பாங்க ஒரு புரோட்டோடைப் அந்த திருண்ட புரோட்டோடைப் நம்மளுக்கு வெப்பாங்க அதே பேட்ச்ல அதே ப்ராஜெக்ட் மூணு பேர் கிட்ட இருக்கும் சரி நாங்க வாங்கிட்டோம் இது ரொம்ப யூனிக் ப்ராஜெக்ட் வேற யார்கிட்டயும் இல்ல ஆனா கொண்டு போய் பார்த்தா எங்க ஒண்ணுமே புரியல அது பிரசன்ட் பண்ணோம்ல சோ ஒண்ணு என்ன பண்ணனே தெரியல சோ நான் ஒரு ஜீரோ பிரசன்டேஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் போய் சொல்லும்போது லைக் யூ ஹேவ் டு டெல் யூ ஐடியா ஜூரி தென் ஹேவ் அ ஜூரி லா கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்பீட் தாண்டிட்டா இட் வார்ன் யூ வார்னிங் மாதிரி வரும் செம்மையா ஒர்க் ஒன் திங் தட் யூ வுட் லைக் டு சேஞ்ச் அபவுட் யுவர் காலேஜ் சப்போஸ் யாராச்சும் இந்த உங்க காலேஜ்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா உங்களை சாவழிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க வாட் யூ வாண்ட் டு சேஞ்ச் வி ஸ்டார்ட் வித் மீரா ஓகே ஸோ எம்ஓபியில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சட்டிலான ஒரு ரேசிசம் அண்ட் என்ன சொல்றது பார்ஷாலிட்டி இருக்கு ஒரு பக்கம் மார்வாடி ஒரு பக்கம் சாம்பிராம்ஸ்க்கு அது வந்து ரொம்ப ஓபனா சொல்லலனாலும் தி ஸ்டூடண்ட்ஸ் ஆக்சுவலி நோ அண்ட் தேர் பீப்புள் ஹூ டோன்ட் பிலாங் டு போத் திஸ் ஃபேமிலி ஆர் குவைட் பிஸ்ட் அபவுட் இட் ஸோ ஐ திங்க் தே ஷுட் ஸ்டாப் தட் அண்ட் மற்ற இதில் இருக்கிற அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டி இதுலேயும் மெயின்டைன் பண்ணி வந்தால் எம்ஓபி வந்து செமையாகும் நான் கொஞ்சம் விஷயங்கள் சேஞ்ச் பண்ணும் லைக் அட்டெண்டன்ஸ் எல்லாம் ஐ ஃபெல்ட் பட் அது மாத்திட்டாங்க நான் கிளம்பினோடனே அட்டெண்டன்ஸ் எல்லாம் கம்மியாக இதாகிடுச்சு மேபி ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக ட்ரீட் பண்ணாங்கன்னா இட் உட் பி பெட்டர் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லை டீச்சர்ஸோட நல்லா பழகணும் அந்த இது ஸோ மேபி அந்த அப்ரோச் எடுத்தாங்கன்னா தே மேட் கெட் பெட்டர் ரிசல்ட்ஸ்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஐம் கோயிங் டு ஜென்ரலி சே அந்த ஃபுல் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா என் காலேஜில் இருக்கிற பெருசாக ஸோ ஐ திங்க் இட் ஷுட் பி எஜுகேஷன் ஓரியன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் இன்ஜினியரிங் பிஸ்னஸே இஸ் மோர் ஆஃப் அ மனி இது அந்த டொனேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து this re-evaluation and the Madras Central சொன்னாங்கல்ல everything is so true and the re-evaluation process எனக்கு இதுவரைக்கும் புரிஞ்சது கிடையாது like randomly they'll put so much money after every exam crores and crores of money that goes into the government அதெல்லாம் என்ன ஆகுது அது ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு பே பண்ணும் ப்ளஸ் பெட்டர் ப்ரொஃபஸர்ஸ் என்ஜினியரிங் ஷுட் பி ப்ராக்டிக்கல் கிளாஸ்ல உட்காந்து என்ஜினியரிங் எப்படி சொல்லி தர முடியும்னு எனக்கு புரியல இது பெட்டர் ப்ரொஃபஸர் வந்திருந்தா நீ மாஸ் பண்ணிருப்பியா இன்ஜினியரிங் போனா ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க
wrong person in the wrong place. Same note, la, and the cast, like, obviously it's a business also, but India, education kitta thatta business da. So, two things, college join pannadukku munadi, college oda end la. Starting la, yaravadhu counseling ku varangna, and the like student kelunga unak nejama engineering pannama nu okay adu adukapram panna venana eppadi parents kitta or counseling mari guidance pannunga and mari because engineering pandroma pannleyo like it doesn't make a difference now okay nejama neenga unless you are really interested in that situation. If you're interested yeah. in it then that's what you should do. And in the end placements time one irukku both the college side as well as the corporate side okay so TCS vande ஒரு அப்படியே ஒரு அள்ளிட்டு போயிட்டாங்க ஆடிட்டோரியம்ல ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் சிட்டிங் ஓகே ஒன் பை ஒன் கூப்பிடுவாங்க சில்ட்ரன் சிட்டிங் ஒன் பை ஒன் கூப்பிடுவாங்க நாங்க அது வரைக்கும் தூங்கிட்டே இருந்தோம் ஸோ நான் போயிட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க இல்லை எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு மல்டிமீடியா அண்ட் மீடியா சைட் தான் போகணும் அப்போ எதுக்கு வந்திருக்க இல்லை அவன் எல்லாரும் வந்துருந்தாங்க ஸோ அஸ் இன் ஐ ஹாவ் திஸ் மச் ஜிபிஎஸ் சார் அதனால சரி ஓகே போ எனக்கு செலக்ட் ஆகிட்டேன் எதுக்குன்னே தெரியல இன்னொரு அதே மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கான் ஒரு பேசிக் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் அவனுக்கு தெரியல பட் ஹி செட் ஐ லேர்ன் அண்ட் டெல் யூ ஸோ ஹி வாஸ் செலக்டட் ஸோ அதான் நிஜமா லைக் இஃப் யூ ஆர் டேக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவன் எம்ப்ளாய் பண்றீங்கன்னா அவன் நிஜமா அவனுக்கு தகுதி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு இல்லைன்னா அதுக்கப்புறம் அவன் அங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு லே ஆஃப்ஸ் இருக்கும் எவ்ரி இயர் பெஞ்ச் ப்ராஜெக்ட் பெஞ்ச் சம மாசம் பட் ஜென்ரலி அந்த இது லே ஆஃப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தே லூஸ் தேர் ஜாப் தே டோன்ட் தே வுட் நோ வாட் டு டு சோ ஹூ ரியலி ஐ டோன்ட் டிசர்வ் டு கெட் an engineering job or everything but that everything is a process of your time in your life that you're wasting bench na basically you are employed you will get paid but you will have no work you just have to go to office come by some idea ana nanu nencha enak kadaikku vaanga indha mari or 2 months bench irukonu ana enak second day project kedachuchu some happy so ellarukku or general talk enna viscom is one of the easiest courses ever is a cake walk a degree vaangiralam appdi nenpaanga but it is also a difficult thing and worst of all when you come to college somewhere down the line avoid language என்னென்ன எடுத்துட்டு போயிடுவாங்க எங்களுக்கு ஹிந்தினா கபீர் கே தோஹே கபீர் மட்டும் நீ பாத்துட்டு கபீரோட குடும்பத்துல கபீர் பிகாரி லால் கபீர் கே தோஹே எல்லாம் அவ்வளவு ஹார்ட் ரெண்டு லைன் அது ஒண்ணு இல்ல நீங்க ஜாப்பனீஸ் லேடிங் எக்ஸாம் தெரியல நான் ஜாப்பனீஸ் சரி சைனீஸ் வெச்சுக்கோ 98 ஜாப்பனீஸ் வாதாஷிவா 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 நம் பாட்காஸ்ட் உங்களுக்கு வந்து நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆச்சுன்னா ப்ளஸ் உங்களுக்கு வந்து உங்கள் காலேஜ் ஸ்டோரிஸ்லாம் ஏதாவது ஷேர் பண்ணுன்னா காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிடிக்கலனாலும் பரவாயில்ல லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபுல்லி ஃபில்மி அண்ட் அண்டில் த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் மைண்ட் வாய்ஸ் வி வில் சி யூ